இன்னைக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன் கலவத்துல சில அறிவாளிகளோட கமெண்ட்டை நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ நம்மளோட வாங்க அது என்னன்னு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். சோ ஃபெரோஸ் கார்டன் சொல்லிருக்காரு கொச்சிக்காடு சனியனே அப்படி சொல்லி. கொச்சிக்காடுக்கு எக்ஸ்க்ளூசிவா சனியை வச்சிருக்கான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். தேங்க்யூ, நான் செக் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஆல்சோ மக்களே நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்க. ரெண்டாவது வந்து ராக்கி டேனியல் சொல்லியிருக்காரு ஷீ இஸ் ரியலி கியூட்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச். மூணாவது வந்து மகேஷ் அண்ட் மஹி சொல்லியிருக்காரு ஒரு நாலேஜும் இல்லை வாய் மட்டும் இருக்கு வங்காள வீடு கூட மாதிரின்னு சொல்லி. ஓகே ப்ரோ, உங்களுக்கு நாலேஜ் இல்லாட்டி நீங்கள் இந்த வீடியோ பார்க்க தேவையில்லை. பட் உங்களுக்கு நாலேஜ் வேணும்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு நாலேஜ் எக்ஸசிவாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் கடையில் போடுங்க, கிலோ கணக்கில் நாங்கள் வாங்கிக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தது வந்து ராஜரத்னம் டிஷான் சொல்லியிருக்காரு மூஞ்சி பார்க்கும் போதே எரிச்சல் வருதுடி அப்படி சொல்லி. அப்படியா இருந்தால் பக்கத்தில் வந்து 3 டாட் இருக்குது. அந்த 3 டாட்டையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ திருப்பி வராது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து தியா ஜோசப் சொல்லியிருக்காரு அருமை மாடு, நான் ஒரு அருமையான மாடு போல இருக்கு. ஃபஸ்ட்டு தமிழை அழகாக பேச பழகு, படம் காட்டினது போதும். அண்ணா தமிழ் பேசுறா நீ, ஓகே அதுக்குள்ள 1000 கதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஓகே, நான் ஒரு அருமையான மாடுன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம். அடுத்தது வந்து ஹானியா ஜியான்னு சொல்லியிருக்காரு இந்த உலகத்தின் நல்லது செய்தாலும் பேசுவானுங்க, கெட்டது செய்தாலும் பேசுவாங்க. ஓ சாரி, அதை திருப்பி இருக்கா ஃபர்ஸ்ட்லேருந்து. அதாவது இந்த உலகத்தில் நல்லது செய்தாலும் பேசுவானு, கெட்டது செஞ்சாலும் பேசுவானு. ஸோ நோ வாரிஸ் அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்டோட இதை நாங்கள் முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். ஹலோ, ஹாய், வணக்கம் மக்களே. ஸோ என்ன கதை செக்மெண்ட்டுக்காக நான் வந்திருக்கேன் ஜெரமாயின். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நிறையா இடத்துல பேசப்படாத ஒரு டாபிக், பட் பேசப்படணும்னு நான் நம்புகிற ஒரு டாபிக். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் இயரில் வந்து நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க டாக் கேஃபேஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, டாக் அண்ட் கேட் கேஃபேஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, டாக்ஸுக்கு டே கேர் சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. இது என்ன டாகுக்கு வந்து ஸ்பெஷலாக ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன வந்து நிறைய இடங்களில் வந்து இதுக்கெல்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருக்கு. ஆனால் எக்ஸஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது. இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறது, இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, இவங்களும் அங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதோ, இவங்களுக்கான அந்த என்ஜாய்மெண்ட் வந்து இந்த சில வருஷங்களாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயமா இல்லாட்டி ரொம்ப சரியில்லாத விஷயமா, இல்லைன்னா நம்ம எதை நோக்கி நம்ம வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தா இன்னைக்கு நாங்கள் பேசுவோம். ஸோ நீங்கள் ஏன் வந்து நிறைய பேர் வந்து டாக்ஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து என்ன சொல்ல போனால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து டாக் பர்சனாக இருப்பாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு டாகை பார்த்தாலே வந்து ஒரு லவ் ஒன்று வரும். அவங்கள வந்து நல்லாவே கேர் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்படியா இருந்தாலும் வந்து ஒரு டாகை வந்து இப்போ ஃபேமிலியில வந்து முந்தி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு ஃபேமிலியில அம்மா அப்பா புள்ள, அதுக்கு பிறகு ஒரு டாக் ஒரு அடிஷன் தான். இப்போ வந்து அம்மா அப்பா டாக் ஒரு அடிஷன் எப்படி அது அப்படி வந்துருக்கு, ஏன் அதை ப்ரிஃபர் பண்றோம்? சம்டைம்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம். ஸோ டாக்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமா கேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒர்க்கு போனா கூட அவங்களுக்கு வந்து ஒரு பேனில் வந்து நல்லா வந்து ஒரு சிக்கனை வந்து நல்லா வந்து சமைச்சு வச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் வந்து கிளம்பி வந்துடலாம். நிறைய ஒரு பவுலில் தண்ணியை வச்சுட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து அவங்கள பற்றி கேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லைப்பா. எப்படியுமே தெரியும் வந்து அவங்களுக்கு சிக்கன்னா கிரேவிங் சாப்பிட்ருவாங்க அப்படின்ற ஒரு. சம்டைம்ஸ் வந்து இன்னொரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அவங்களுக்கு ஃபீவராக இருக்கும், அது வேற கதை. இது அந்த டைம் அந்த டாபிக் இதுக்குள்ள வர தேவையில்லை. ஸோ இப்போ அவங்க வந்து டக்குன்னு சாப்பிட்டுட்டு அவங்க வந்து அவங்க டேயை வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. பட் வந்து இப்படி பார்க்க போனால் வந்து ஹியூமன் சில்ட்ரன் வந்து காலையிலே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும், அப்புறம் திருப்பி கூப்பிட்டு வரணும், திருப்பி கிளாஸுக்கு கூப்பிட்டு போகணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ காஸ்ட்டு வந்து இந்த காலத்தில் ரியாலிட்டி, இப்போ நம்ம வந்து உண்மையிலே ப்ராக்டிக்கலாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து காஸ்ட்டு ரொம்ப ஹை. இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து நம்ம டொனேஷன் வந்து சேர்க்குறதுக்கே வந்து வருஷ காலம் சேர்த்து வந்து அந்த பிள்ளைக்கு நாங்கள் டொனேஷனுக்கு சேர்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பேசிக்கலி ஒரு பேம்பர்ஸ்னால பார்த்தாலே அதுவே வந்து ஓரளவு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக தான் போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே வந்து அந்த புள்ளன்றது வந்து ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி ஆகிடுச்சு. அதை வந்து ஒரு புள்ளை வளர்க்குறதா இருந்தால் வந்து இத்தனை வருஷம் முதல் நம்ம பிளான் பண்ணணும், இத்தனை வருஷம் முதல் அது பண்ணும் இது பண்ணும், அதுக்கப்புறம் தான் அந்த புள்ளையை வந்து வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருக்குது. ஸோ வேற என்ன ரீசன் இங்கே வந்து அந்த டைம் லைன்லேயே போயிட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் ரொம்ப சொல்லணும்னா enjoyment in the present life அப்படின்ற மாதிரி ஈஸியான ஒரு லைஃப் அப்படின்னு நல்லா நினச்சிட்டு இருக்காங்க. யாருக்குமே இந்த காலத்தில் வந்து இப்போ எல்லாருமே ஒரு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க விஷயம்னா ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் அண்ட் ஆல்சோ லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு கம்ஃபர்டபுளாக ரன் பண்ணணும்னு சொன்னால் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலை செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலை செய்யக்குள்ள பிள்ளை யார் பார்த்துக்குவா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது இப்போ டாக் வந்து ஒரு ஆன்சராக இருக்குது. அப்படியா இருந்தாலுமே வந்து ஒரு டாக் ஒரு ஹியூமன் சைல்டை வந்து ரிப்ளேஸ் பண்ணுமா, அப்படி பண்ண முடியுமா? அந்த ஒரு ஹியூமன் சைல்டை வளர்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு டாக் வளர்க்குறதால நம்மளால வந்து இது பண்ணிக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்கள் ஒப்பீனியன் என்ன? நான் நினைக்க அது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இப்போ வந்து அதை ரெண்டையும் நாமே கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். சும்மா டாக்னா ஓகே, ஒருத்தவங்களுக்கு டாக் பிடிக்குன்னா டாக் பிடிக்கிட்டு வளர்க்குறாங்க. இப்போ இன்னொருத்தவங்களுக்கு புள்ள பெற்றுக்கணும்னா புள்ள பெற்றுக்கிட்டு அவங்க வளர்க்குறாங்க. அது வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு பார்த்தோம்னா அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் முடியும். இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ டாக்ஸ்ன்றது ஓகே, இப்போ சில பேர் வந்து டாக்ஸும் வளர்த்து புள்ளையும் பெற்று வளர்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து எப்படின்ற ஒரு எல்லாத்தையும் வந்து ஈஸியாக அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபைனான்ஸ் வைஸும் அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக போகிறாங்க. ஆனாலுமே அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுது. சிலவங்க வந்து ஓகே, நமக்கு வந்து சிலவங்க வந்து இப்படி ஒரு டிசிஷன்ல இருப்பாங்க, ஏன்னா குழந்தையே தேவையில்லை அப்படின்னு அதை கம்பேர் பண்ணிக்க மாட்டாங்க. குழந்தையே தேவையில்லை, ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் இந்த நாய்க்குட்டியை வந்து வளர்த்துக்க மாட்டாங்க. அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு விஷயமும் இருக்கு. இப்போ டாக்ஸ் வளர்க்குறதுல இன்க்ரிமெண்ட் இருக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் வந்து ஒரு 4-5 கப்பல்ஸ்கிட்ட கேட்டு டாக்ஸ் வளர்க்குற கப்பல்ஸ் கிட்ட ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் சொல்றாங்க வந்து முக்கியமாக இந்த ஃபைனான்ஸ் விஷயம் தான். ரெண்டாவது சொன்ன விஷயம் என்ன சொன்னால் ஃபர்டிலிட்டி. இப்போ வந்து கேர்ள்ஸ் வந்து இப்போ மேரி பண்ணுறதும் லேட்டாக மேரி பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட எக்ஸ் வந்து ஒரு 25 வயசுக்குள்ளே வந்து இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பிறகு இருக்கிறது இல்லை. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்வது ஒரு கஷ்டமான ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் சொல்கிறதுக்கு. அப்படி ஒரு இது ஒன்று இருக்குது. ஸோ அதில் இன்க்ரிமெண்ட் இருக்கிறதால அந்த பிள்ளைகளுக்கு பதிலாக அவங்க டாக்ஸ் வளர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அதோட மற்றவங்க சொல்கிறது இந்த மாதிரி காமனான விஷயங்கள் தான். ஸோ கமிட்மெண்ட் வந்து ரொம்ப குறைவு, நிறையா வந்து நம்மளுக்கு காசு செலவழிக்க தேவையில்லை, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு. அப்படியா இருந்தாலுமே வந்து ஹார்ட் ரியாலிட்டி நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த நாய் வந்து ஒரு 15 years 20 years தான் இருக்கும். ஒரு புள்ள வளர்க்குற மாதிரி இல்லை இல்லையா, அந்த புள்ள வளர்ந்து நம்மளை பார்த்துக்குவோம் அப்படின்னு எல்லாம் இல்லையே. அது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்காது. அது ஒரு கட்டத்தில் வந்து அந்த நாய் வந்து நம்ம விட்டு போயிடும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹியூமன் சைல்டோட ஒரு இதை வந்து தராது. அது என்ன சொல்றது, இப்போ குழந்தை பெற்றுக்கிறது, குழந்தை பெற்று அதை வளர்க்குறதுன்றது நமக்குன்றது ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லணும். பிளெஸ்ஸிங்னு வரக்குள்ள அதுக்கிட்டேருந்து நம்ம நிறைய இப்போ நம்ம என்னென்ன ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு கொடுத்து நம்ம வளர்த்துக்கிறோமோ அதே ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு அப்படியே திருப்பி வரும்னு சொல்ல முடியாது. பட் அவங்க கொடுக்குற ஃபீலிங்ஸ் நம்ம விட கூடவா இருக்கலாம். அது வந்து நமக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபீலிங்கை கொடுக்கும். அது ஒரு குவாரண்டைன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா. ஆமாம், இப்போ வந்து டாக்ஸ்னா ஓகே, இது நம்ம வளர்க்குறோம். அப்படி அந்த காலத்தில் வந்து டாக்ஸ்னா எதுக்காக வளர்க்குறாங்க, வேட்டையாடுறதுக்கு தான் வளர்த்துருக்காங்க. சரியா? இப்போ இது வந்து இப்போ என்னன்னா பெட் பண்ணுறதுக்கு தான் வளர்க்குறாங்க. அதோட முக்கியமான ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ டாக்ஸுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த பப்பி ஐஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மசில் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. ஸோ லாஸ்ட் 10 years பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ் எல்லாம் இவால்வ் ஆகியிருக்கு. அந்த மசில் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகியிருக்கு. பப்பி ஐஸ் கொடுத்தே அவன் அவ்வளோத்துக்கு வளர்த்து வச்சிருக்கான். அவன் பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து டாக்ஸ் வந்து நம்மளோட லைஃப்ல வந்து இவ்வளோ ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கு. பட் இன்னொரு கான்வர்சேஷன்ல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்க. எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. என்ன கேள்வின்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து இன்னைக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது இன்றைக்கி இருக்க ஸ்ட்ரெஸ்ஸுனால ஃபர்டிலிட்டி இஷ்யூஸோ ஃபைனான்ஷியல் இஷ்யூஸோ அந்த மாதிரி சில பல ஸ்ட்ரெஸ்ஸுகள்னால வந்து நம்ம ஒரு ஹியூமன் பேபிக்கு பதிலாக ஒரு டாகை சூஸ் பண்ணுறோம் ஆர் சூஸ் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து சிச்சுவேஷன் தள்ளுது. ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு வரும். ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சர் சந்ததியை வந்து நாங்கள் விட்டு கொடுக்குறோமா? இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்னாலையும் இப்போ இருக்கிற இஷ்யூஸ்னாலையும் நாங்கள் ஃப்யூச்சர் சந்ததியை வந்து விட்டு கொடுத்து நம்ம வந்து போகிறோமா? அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இந்த டாபிக் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ டாக்ஸ் வந்து இன்றைக்காச்சும் ஃபுல்லாகவே வந்து சில்ட்ரனை ரிப்ளேஸ் பண்ணுமா அப்படின்றதையும் பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ எனக்கு அது செக்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ. And we'll see you in the next one. உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் ஒன்று பேசணும்னு சொல்லி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் போடுங்க. And your thoughts are always welcome in the comment section. Thank you.